டவுட்நெட் ஆப்பை இன்றே பதிவிறக்குங்கள். டவுட்நெட்டில் 6வது முதல் 12வது வகுப்பு வரை கணிதம், இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்கள் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம். அதுவும் தமிழில் தீர்வு பெறலாம். உங்கள் கேள்வியை புகைப்படம் மட்டும் எடுங்கள், அதனை கிராப் செய்யுங்கள், உடனடியாக அதற்கான வீடியோ தீர்வை பெற்றிடுங்கள். டவுட்நெட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற பல வீடியோக்களை கண்டு மகிழுங்கள். ஹலோ எவ்ரிவன், லெட்ஸ் சால்வ் தி க்வெஸ்சன். A charge q is enclosed by a Gaussian spherical surface of radius r. If the radius is doubled, then the outer electric flux will be. So, இப்போ வந்து ஒரு காஷியன் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் சொல்லியிருக்காங்க, அதோட ரேடியஸ் ஆர்னு சொல்லியிருக்காங்க, சார்ஜ் கியூ. ஸோ ஒருவேளை அந்த ரேடியஸ் வந்து டபுள் ஆச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், அதாவது அவுட்வர்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ காஷியன் சர்ஃபேஸ்ன்னு கொடுத்துட்டனால வி கேன் யூஸ் காஸ்லா. அக்கார்டிங் டு காஸ்லா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், அவுட்வர்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா ஃபை இஸ் ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ்டு, அதாவது சார்ஜ் எவ்வளோ வந்து உள்ள இருக்கு அப்படிங்கிறது, டிவைடட் பை எப்சிலான். எப்சிலான் ஆட்டுங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலாவில் ரேடியஸே இல்லை. ஸோ சார்ஜ் பார்த்தாலுமே சார்ஜுக்கும் ரேடியஸ்க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ரேடியஸ். ஸோ ரேடியஸ்க்கும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லாத ஒரு காரணத்தினால ரேடியஸை டபுள் பண்ணாலோ இல்லை என்ன வேல்யூ வந்து ரேடியஸ்க்கு கொடுத்தாலோ தேர் வில் பி நோ சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது ரேடியஸ் சேஞ்ச் பண்ணுறதுனால, அதனால எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ரிமைன்ஸ் த சேம். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். தேங்க்யூ.